Hello everyone, welcome to my channel. In this video, 8th standard new syllabus, exercise 3.1, question number 5 and 8. Now, the 5th sum, find the product of. Product is multiplication. The first row, we have two brackets. Multiply the two. Now, we have two brackets. What are we going to do? In the first bracket, first term, in the second bracket full multiply pannaporum. Okay, adutha enna pandrona in the first bracket la iruka second term eduthu in the second bracket full multiply pannaporum. Nalla paarenga first bracket la iruka first term eludhikonga, in the second bracket appadiye eduthu eludhikonga. Adukapra first bracket la iruka second term eduthu eludhittu in the second bracket appadiye eduthu eludhikonga. Okay, ipo enna pannaporona in the 2x kondu poi inside the bracket multiply pannaporum. Apo 2x into 2x. Sign porto rikyo, ingyu plus. Apo plus into plus, ungulikko plus vandu do. 2 into 2 vandu 4 kadikyo. X into x vandu ungulikko x square varu. Eppidhi inna, inge vandu x ikku power ilinna 1 irukkun arutho. Inge yu x ikku power ilinna 1 irukkun arutho. Apo base multiply pannu modu ungulikko power add ago. Apo 1 plus 1 vandu ungulikko 2 unnu kadikyo. Okay? Adutthi inge plus sign irukkun na sonna. Plus into minus. Minus varu 2 into 4. 8 varu. Adhu kappar in the variable irukku pathingla x. Inge variable e illa. So, nii enna pandrengi na in the x apadiyye paathe eludhikonga. Okay. Ippon nama in the term edutho inside the bracket multiply pannito. Ippon nama enna panna porona in the plus 3 e kondu poyi inside the bracket multiply panna poro. Ippon paharunga. Inge plus irukku. Inge sign e illi na anga plus irukku narutho. Plus into plus. Plus 3 into 2 6 varum adutha inga variable illa ana inga x irukku so and x eduthu neenga apdi eludhikonga adutha paarenga plus into minus minus 3 into 4 12 inga variable illa inga variable illa so nama verum 12 mattum nama kadikum. Okay, ipo adutha step la pathingina inda 4x square nama apdi eduthu eludidrom ipo pathingina inda rendu vandu like terms. எப்படி கண்டுபிடிச்சோம்னா இங்கேயும் x இருக்கு இங்கேயும் x இருக்கு அப்போ சேம் வேரியபிள் இருந்ததனால இது லைக் டம்ஸ் னு சொல்வோம் அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு -8 இருக்கு இங்க +6 இருக்கு அதாவது இந்த வேரியபிள் விட்டுட்டு நீங்க நம்பர் மட்டும் பாக்கும்போது இங்க -8 +6 இருக்கு அப்போ ஒரு நம்பருக்கு மைனஸ் ஒரு நம்பருக்கு பிளஸ் இருந்ததனால இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் அப்போ இத சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு 2 கிடைக்கும் கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ் அப்போ உங்களுக்கு -2 கிடைச்சிருக்கு variable பாருங்க x தான இருக்கு சோ அது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஓகே அடுத்து இந்த -12 எடுத்து எழுதிக்கோங்க ஓகே இதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பாருங்க இதுலயும் வந்து நமக்கு ரெண்டு பிராக்கெட் கொடுத்திருக்காங்க சோ நான் என்ன பண்ண போறேனா இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டம் எடுத்து எழுதுறேன் y ஸ்கொயர் எழுதிட்டு இந்த செகண்ட் பிராக்கெட்ட அப்படியே பாத்து எழுதிக்கோங்க ஓகே எழுதிட்டமா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய அடுத்த டம் -4 எப்பயுமே நீங்க சைனோட தான் எடுத்து எழுதணும் சோ -4 எழுதிட்டு இந்த செகண்ட் பிராக்கெட் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டம் செகண்ட் பிராக்கெட் ஃபுல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய செகண்ட் டம் அப்புறம் செகண்ட் பிராக்கெட் ஃபுல்லி எடுத்து எழுதிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த y ஸ்கொயரை கொண்டு போய் இன்சைடு தி பிராக்கெட் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் அப்ப பாருங்க இங்கே சைன் வந்து மென்ஷன் பண்ணினா அங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் சைன் மென்ஷன் பண்ணினா அங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் வரும் இங்க நம்பரே இல்ல ஆனா இங்க 2 இருக்கு சோ நீங்க 2 எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து வேரியபிள் பாக்கும்போது இங்கேயும் y தான் இங்கேயும் y தான் சோ நமக்கு என்ன வரும்னா y பவர் இந்த பவர் ஆட் பண்ணிக்கோங்க 2 பிளஸ் 2 4 கிடைக்கும் சோ நமக்கு என்ன வந்துருச்சு பிளஸ் 2 y பவர் 4 னு கிடைச்சிருச்சு அடுத்து பாருங்க இத கொண்டு போய் செகண்ட் டம்மோட மல்டிப்ளை பண்றேன் plus into plus plus இங்க நம்பர் இல்ல இங்க 3 இருக்கு எழுதிக்கிறோம் அடுத்து இங்க y ஸ்கொயர் இருக்கு இங்க வெறும் y னா அங்க பவர் 1 இருக்குன்னு அர்த்தம் அப்ப y பவர் இந்த பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 2 plus 1 நமக்கு 3 னு கிடைக்கும் ஓகே சோ நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிச்சோமா அடுத்து இங்க போறோம் -4 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டம்மோட மல்டிப்ளை பண்றேன் இங்க சைன் இல்லனா அங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் minus into plus minus 4 into 2 8 அடுத்து பாருங்க இங்க வேரியபிள் இல்ல ஆனா இங்க நமக்கு வேரியபிள் இருக்கு சோ அத ஆசிட் இஸ் எடுத்து எழுதணும் இப்போ செகண்ட் டம்மோட மல்டிப்ளை பண்ணிடலாம்
minus into plus minus 4 into 3 12 அடுத்து இங்க வேரியபிள் இல்ல பட் இங்க y இருக்கு சோ அந்த வேரியபிள் நீங்க as it is எடுத்து எழுதணும் இப்போ நமக்கு இங்க எங்கயாவது லைக் டம்ஸ் கடச்சிருக்கா பாருங்க இங்க y பவர் 4 இருக்கு y கியூப் இருக்கு y ஸ்கொயர் இருக்கு y இருக்கு அப்ப லைக் டம்ஸ் இல்ல அப்ப இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் थर्ड ரோமன் பாருங்க இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ரெண்டு சம் மாதிரியே தான் இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க கூடிய ஃபர்ஸ்ட் டம் எழுதிட்டு செகண்ட் பிராக்கெட்ட அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க கூடிய செகண்ட் டம் எடுத்து எழுதிட்டு அப்படி எழுதுறோம் சைனோட எழுதணும்னு நான் சொன்னேன் எழுதிட்டு செகண்ட் பிராக்கெட்ட அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்றோம்னா இந்த m ஸ்கொயர் கொண்டு போய் இன்சைடு தி பிராக்கெட் மல்டிப்ளை பண்றோம் இது ஏன் மல்டிப்ளை பண்றோம்னா அப்பதான் இந்த பிராக்கெட் வந்து ரிமூவ் ஆகும் அதனால சோ நம்ம m ஸ்கொயர் கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கும் பிளஸ் தான் இங்கேயும் பிளஸ் தான் சோ பிளஸ் இன்டு பிளஸ் உங்களுக்கு பிளஸ் வந்துடும் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்க 5 மட்டும் தான் இருக்கு அதை எடுத்து எழுதிடுறோம் அடுத்து வேரியபிள் மல்டிப்ளை பண்ணும்போது m ஸ்கொயர் இன்டு m ஸ்கொயர் வந்து உங்களுக்கு m டு தி பவர் 4 னு கிடைக்கும் 4 எப்படி வந்துச்சுனா இந்த பவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ற போது 2 பிளஸ் 2 நமக்கு 4 னு கிடைச்சிடும் அதுக்கு அப்புறம் பாருங்க இங்க n ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வந்துடும் m ஸ்கொயர் இன்டு n ஸ்கொயர் வந்து m ஸ்கொயர் n ஸ்கொயர் ஏன் நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் வேரியபிள் இருக்கும் போது பவர்ஸ் ஆட் பண்ணிடக்கூடாது அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதுதான் ஓகே இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த மைனஸ் எண்ணை கொண்டு போய் இன்சைட் த ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்க இங்கே சைனை மென்ஷன் பண்ணலினா அங்கே பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ சைனை மல்டிப்ளை பண்ணுற போது மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் வந்துடும் நம்பர் பாருங்கள் இங்கே 5 இருக்குது இங்கே நம்பரே இல்லை ஸோ அந்த 5 எடுத்து எழுதிடலாம் அடுத்து இங்கே m ஸ்கொயர் இருக்குது இங்கே வந்து n தான் இருக்குது இங்கே வந்து m இருக்குது இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த m ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த n இன்ட்டு n ஸ்கொயர் பண்ணுற போது உங்களுக்கு n டு த பவர் 3 வரும் இது எப்படி வந்துச்சுன்னா இங்கே சேம் வேரியபிள் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் வந்து ஆட் ஆகும் அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே பவர் 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ 1 பிளஸ் 2 வந்து உங்களுக்கு 3ன்னு கிடச்சிடும் ஓகே இப்போ அடுத்து பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வந்துடும் இங்கே n பவர் 1 இருக்கு இங்கே n ஸ்கொயர் இருக்கு ஸோ சேம் வேரியபிள் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணணும் அப்போ 1 பிளஸ் 2 வந்து உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும் ஓகே இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு இங்கே எங்கேயாவது லைக் டேர்ம்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் லைக் டேர்ம்ஸ்னால் சேம் வேரியபிள் சேம் பவர் இருக்கணும் பாருங்கள் இங்கே எங்கேயுமே வந்து லைக் டேர்ம்ஸ் இல்லை அப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் பாருங்க 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5 இன்டூ 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த 3 சம்ஸ்லேயும் வந்துட்டு 2 பிராக்கெட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே பாருங்க பிராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து பிராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3-ஐ கொண்டு போய் இன்சைட் த பிராக்கெட் வந்து மல்டிப்ளை பண்ணுற போது உங்களுக்கு வெறும் பிராக்கெட் மட்டும் கிடைக்கும் இப்போ பாருங்களேன் 3 இன்டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும் அடுத்து இங்கே சைனே இல்லைனா அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு மைனஸ் வரும் 3 இன்ட்டு 5 15 வந்து கிடைக்கும் பாருங்கள் 3-ஐ கொண்டே உள்ளே இன்ட்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு ப்ராக்கெட் மட்டும் கிடச்சிருக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம் 2-ஐ கொண்டு போய் இன்சைட் த ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துடும் அடுத்து இங்கே சைனே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கா ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் 2 இன்ட்டு 1 வந்து உங்களுக்கு 2 கிடைக்கும் பாருங்கள் நம்ம ரெண்டு ப்ராக்கெட் கொண்டு வந்துட்டோமா இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல ப்ரீவியஸ் நம்ம சம் போட்டோம் இல்லையா அதே மாதிரி பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டு செகண்ட் ப்ராக்கெட் அப்படியே பார்த்து எழுதுவீங்க இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டோட செகண்ட் டேர்ம் எழுதிட்டு இந்த செகண்ட் ப்ராக்கெட் நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கிறீங்க ஓகே இப்போ வந்து இந்த 3x-ஐ கொண்டு போய் இன்சைட் த ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்னால் நமக்கு இங்கே ப்ளஸ் வரும் 3 2 6 வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் ஏன்னா இங்கே ஒரு பவர் 1 இங்கே ஒரு பவர் 1ங்கும் போது உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 6 வரும் 3 2 6 வரும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் எடுத்து அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க ஏன்னா இங்கே நமக்கு வேரியபிள் இல்லை ஸோ இதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கணும் ஓகே இப்போ மைனஸ் 15-ஐ கொண்டு போய் இன்சைட் த ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போது இங்கே சைனில் என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 15 இன்ட்டு 2 வந்து நமக்கு 30 வரும் அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்
15 into 2 வந்து நமக்கு 13 கிடைக்கும் ஓகே இப்போ இதல பாக்கும்போது இந்த டம்லி x வருது இந்த டம்லி x வருது அப்ப இந்த ரெண்டு டம்மையும் வந்து நம்ம லைக் டம்ஸ் னு சொல்வோம் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டம் நீங்க அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இதல பாருங்க இதுக்கு -6 இருக்கு இங்க -30 இருக்கு அப்ப ரெண்டு நம்பருக்குமே மைனஸ் சைன் வந்ததுனா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்க மைனஸ் சைனை போடணும் அப்ப உங்களுக்கு என்ன வரும் -36 னு வரும் அப்ப இங்க எழுதிக்கலாம் -36 இங்க வேரியபிள் பாருங்க x தான இருக்கு சோ நம்மளும் இங்க x எடுத்து எழுதிக்கணும் ஓகே அதுக்கு அப்புறம் இந்த +30 எடுத்து எழுதிக்கோங்க இதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 6 பார்த்தறலாம் ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டம் இதுல மிஸ்ஸிங் டம் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் ரோ மென் பாருங்க 6xy into dash is equal to -12x³y இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 6xy கூட எந்த எக்ஸ்பிரஷன் நீங்க மல்டிப்ளை பண்ற போது உங்களுக்கு இது ஆன்சரா வரும் அப்படினு கேக்குறாங்க இப்போ நம்ம ஒவ்வொண்ணா செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சைன் செக் பண்ண போறோம் அப்புறம் நம்பர் செக் பண்ண போறோம் அப்புறம் கடைசியா நம்ம வேரியபிள் வந்து செக் பண்ண போறோம் இப்போ இங்க 6xy ஓட சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சைன் மென்ஷன் பண்ணலினா இங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் ओके अब आंसर सैन पांग माइनस अब प्लस नहीं सैन मल्टिप्ले पड़ोबू उ माइनस सैन वो प्लस इंटू माइनसा उ माइनस सैन वो सो नमुक सैन पर माइनस सैन वो नम कटो अम्ब नंबर चेक पड़पो सिक्स कूड़े नंबर मल्टिप्ले पड़ा उवल वो टू मल्टिप्ले पड़ा ट्वल वो इलाया नम इपड़ों सेक पड़ला अभी अब इतलियाल वो सिक्स डिवेड पड़ी पांग ट्वल बै सिक्स नहीं पड़े टू वो अब नमुक इं टू वर अर्थम ओके रे विधम पड़े ना सर सिक्स एं नंबर मल्टिप्ले पड़ा ट्वल वो पाकल अदर मेतड अब इतलिया आंसर नंबर इतल सिक्स पट्टीनो अगर अर्थम ओके नंबर नम कूचाच அடுத்து வேரியபிள் கண்டுபிடிக்க போறோம் இப்போ இங்க பாருங்க வெறும் x இருக்குனா அங்க பவர் 1 இருக்குன்னு அர்த்தம் இப்போ இங்க ஆன்சருக்கு வந்து x கியூப் வந்துருச்சு அப்போ நம்ம வேரியபிள்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது பவரை வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா அப்போ இங்க பவர் 1 னா 3 கிடைக்கணும்னா இங்க பவர் என்னவா இருக்கும் 2 ஆ தான இருக்கும் அப்பதான உங்களுக்கு x to the power 1 plus 2 நமக்கு 3 னு எழுதுவோம் புரியதா அதே மாதிரி பாருங்க இங்க y இருக்கு இங்க y இருக்கு அப்போ இங்க என்ன இருக்கோ அப்படியே இங்க வந்துருச்சுனா அப்ப இங்க y டம் இல்லன்னு தான அர்த்தம் இங்க y டம் இருந்திருந்தா இங்க பவர் வந்து நமக்கு மாறும் பட் இங்க என்ன இருக்கோ அது அப்படியே அங்க வந்துருச்சு அப்படிங்கும்போது இங்க y டம் இல்லன்னு அர்த்தம் சோ இதுதான் நம்மளோட ஆன்சர் அடுத்து செகண்ட் ரோமன் பாருங்க டாஷ் இன்டு -15 m ஸ்கொயர் n கியூப் p equal to 45 m கியூப் n கியூப் p ஸ்கொயர் இப்போ இந்த டாஷ்ல என்ன சைன் வருதுங்கறத நாம கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ இங்க மைனஸ் சைன் இருக்கு ஆன்சருக்கு இங்க சைன் கொடுக்கல அப்படினா இங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ மைனஸோட நீங்க எந்த சைன் மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு பிளஸ் சைன் வரும் மைனஸ் இன்டு மைனஸ் தான் உங்களுக்கு பிளஸ் வரும் அப்போ உங்களுக்கு இங்க வந்து மைனஸ் சைன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஓகே அடுத்து நம்பர் செக் பண்ண போறோம் 15 ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 45 வரும் நீங்க பார்க்கணும் என்ன வரும் 3 மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு 45 வரும் இப்படியும் நீங்க செக் பண்ணலாம் இல்லனா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணோம் இல்லையா அப்படினா 45 டிவைடட் பை 15 நீங்க பண்ணனும் அப்ப இத கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 3 into 15 வந்து 45 வரும் ஓகே அப்ப நம்பர் வந்து நம்ம 3 னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வேரியபிள் செக் பண்ண போறோம் இங்க பாருங்க m ஸ்கொயர் இருக்கு ஆனா இங்க m கியூப் இருக்கு அப்ப இனி ஒரு m நமக்கு வேணும் இல்லையா ஏனா m பவர் 1 னு இருந்ததுனா தான் நம்ம m மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பவர் ஆட் பண்ணி 1 plus 2 அங்க 3 னு எழுதி இருப்போம் அப்ப இங்க m ஸ்கொயர்ங்கும்போது இங்க நமக்கு m பவர் 1 வந்து வரணும்னு அர்த்தம் ஓகே m கண்டுபிடிச்சாச்சு அடுத்து n பாருங்க இங்க n கியூப் இருக்கு ஆன்சர்ல n கியூப் இருக்கு அப்ப சேம் இங்க என்ன இருக்கோ அது அப்படியே அங்க போயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு இங்க n டம் இல்லன்னு அர்த்தம் ஓகே அடுத்து p டம் செக் பண்ணிடலாமா பாருங்க இங்க p இருக்கு ஆனா அங்க p ஸ்கொயர் இருக்கு अब अर्थों वह पी पी पवर वन अर्थम अनियो पी पवर वनदा पी पवर वन इंटू पी पवर वन उ पी टू द पवर टून क्रीजा अब डाशन नम्बर इन कईनस््री एम पी इं पवर वनवश्यों जस्ट नहीं एम पी एल नेक्स्ट तर्ड रोमन पांग
2y அப்புறம் ஒரு பிராக்கெட் இருக்கு இங்க பாருங்க இதோட ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க அப்ப இந்த ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 2y இருக்கு இல்லையா இத வந்து இன்சைடு தி பிராக்கெட் நீங்க மல்டிப்ளை பண்றப்ப தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து வரும் ஓகே இப்போ இதுல இந்த டாஷ்ல என்ன வருங்கறது நாம கண்டுபிடிக்க போறோம் அப்ப இந்த டாஷ் வந்து இங்க செகண்ட் டம்மா இருக்கு இது ஃபர்ஸ்ட் டம் இது செகண்ட் டம் இது தேர்ட் டம் அப்ப இங்க ஆன்சர்லயும் பாருங்க இது ஃபர்ஸ்ட் டம் இது செகண்ட் டம் இது தேர்ட் டம் सो नहीं सेकंड टर्म कूड़ा वह कंपेर पड़ी पाकनों ओके इन इं सईन वो मैनस्े सैन इंत प्लस अर्थम इया अल्लस इंटू मैनस्ें मैनस्ईने पर करेक्ट आंबर सेक पड़पो पारें इं टू वै टू वै ओके अंको आसिटी अगे पे बैलेंस एक्सिया அந்த x மட்டும் தான் இங்க வரும் புரியதா இங்க 2xy இருக்கு ஆனா இங்க வந்து 2y மட்டும் தான் இருக்கு அப்போ 2y-ய கொண்டு போய் நீங்க x கூட மல்டிப்ளை பண்றப்ப தான் உங்களுக்கு 2xy கிடைக்கும் அப்ப இந்த டாஷ்ல வந்து உங்களுக்கு x தான் வரும்னு அர்த்தம் ஓகே இப்போ அடுத்து பாருங்க இந்த டாஷ்ல என்ன வரும் கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்பர் பாருங்க சைனை செக் பண்ணிடலாம் இங்கயும் பிளஸ் சைன் இங்கயும் பிளஸ் சைன் சோ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் வந்துருச்சு இப்போ 2 இன்டு 3 6 கிடைச்சிருச்சு சோ நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க சைனும் அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ வேரியபிள் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு y to the power 1 இருக்கு ஆனா ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு y cube இருக்கு அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் y square வந்திருக்கணும் ஏனா அப்பதான் உங்களுக்கு சேம் வேரியபிள் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணுவோம் அப்ப இங்க 1 + 2 இருந்ததுனால தான் இங்க நமக்கு பவர் 3 கிடைக்கும் அப்ப இந்த டாஷ்ல உங்களுக்கு என்ன வரும் y square வந்து கிடைக்கும் புரிஞ்சதா नेक्स्ट क्वेश्चन नंबर सेवन मैच दि फॉलोइंग पाकपो ए क्वेश्चन पारें फोर वाई स्क्वायर इनटू माइनस थ्री वाई फर्स्ट साइन मल्टिप्लाई पन्नो अप्पो इंगे वंदु साइन मेंशन पन्नलेना प्लस इरुक्कुन्नु अर्थम प्लस इनटू माइनस माइनस फोर इनटू थ्री वंदु ट्वेल्व वरुम इंगे ओरु वाई स्क्वायर इंगे वंदु वाई क्यू पावर इल्लैना वन इरुक्कुन्नु अर्थम सो नमक्कु वाई टू द पावर थ्री वरुम एना बेस वंदु मल्टिप्लाई पन्नुम्बोदु पावर वंदु आड पन्नुवोम அப்ப பாருங்க இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் இதுதான் வந்து a க்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கு அடுத்து b பாருங்க இந்த -2x கொண்டு போய் இன்சைடு தி பிராக்கெட் நீங்க மல்டிப்ளை பண்ணனும் அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் உங்களுக்கு மைனஸ் வரும் 2 இன்டு 5 10 வரும் அதுக்கு அப்புறம் x இன்டு x ஸ்கொயர் வந்து உங்களுக்கு x கியூப் வரும் ஏனா இங்க வந்து பவர் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம் x கியூப் அதுக்கு அப்புறம் இந்த y டம் அப்படியே கிடைக்கும் பாருங்க இந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது பாருங்க அடுத்து பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அடுத்து 2 into 3 6 இங்க xy இருக்கு இங்க வேரியபிள் இல்ல சோ நம்ம அந்த xy அப்படியே எடுத்து எழுதுவோம் அப்ப இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப இத செகண்ட் ஒன் ஓட ஆன்சர் அடுத்து 3rd ஒன் பாருங்க 5x கொண்டு போய் இன்சைடு தி பிராக்கெட் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 5 x into x ஸ்கொயர் வந்து x கியூப் வந்துரும் பாருங்க 5x கியூப் இருக்கா இங்க அடுத்து இங்க மைனஸ் சைன் இருக்கா இங்க சைன் இல்லனா பிளஸ் பிளஸ் into மைனஸ் மைனஸ் அடுத்து நம்பருக்கு 5 எடுத்து அப்படியே எழுதுவோமா x into y ஸ்கொயர் xy ஸ்கொயர் கடச்சிருச்சு அடுத்து இங்க பாருங்க பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் அடுத்து 5 இருக்கு அதை எடுத்து நம்ம எழுதணும் இந்த x இன்டு x மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு x ஸ்கொயர் வரும் அதுக்கு அப்புறம் இந்த y வந்து இங்க இல்ல இங்க ஒரே ஒரு y தான் இருக்கு அதையும் நம்ம எடுத்து எழுதணும் அப்ப இதுதான் வந்து 3rd ஒன்னோட ஆன்சர் அடுத்து 4th ஒன் பாருங்க 2x plus 3 into 2x minus 3 அப்ப இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ற பாருங்க 2x plus 3 into 2x minus 3 இப்போ ரெண்டு பிராக்கெட் எப்படி மல்டிப்ளை பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் டம் எடுத்து எழுதிட்டு இந்த செகண்ட் பிராக்கெட் எடுத்து எழுதணும் 2x minus 3 அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க கூடிய இந்த செகண்ட் டம் எடுத்து எழுதிட்டு இந்த செகண்ட் பிராக்கெட் அப்படியே பார்த்து எழுதணும் இப்போ இத மல்டிப்ளை பண்றோம் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் வரும் 2 இன்டு 2 4 x இன்டு x வந்து x ஸ்கொயர் கிடைக்கும் அடுத்து இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும் 2 இன்டு 3 6 இந்த வேரியபிள் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 3 இன்டு 2 6 அடுத்து இந்த x எடுத்து எழுதிக்கோங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 இன்டு 3 9 இங்க இருக்க மைனஸ் 6x-உம் பிளஸ் 6x-உம் வந்து கேன்சல் ஆயிடும் ஏன்னா இது ரெண்டுமே வந்து லைக் டம் இங்க மைனஸ் 6 பிளஸ் 6 அப்படிங்கும்போது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 4x2 - 9 ஓகே
அப்ப இந்த ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு இதான் வந்து டியோட ஆன்சர். அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்க இ. இங்க இருக்கதே வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பேலன்ஸ் இருக்கு. இதுதான் கிடைக்க போகுது. எதுக்கு நம்ம செக் பண்ணிடலாம். 5 4 ஸா 20. அடுத்து x * x வந்து x ஸ்கொயர் வரும். அப்புறம் இந்த y எடுத்து எழுதுவோம். அடுத்து பிளஸ் * மைனஸ் மைனஸ் 5 4 5 * 4 20. அப்புறம் இந்த x எடுத்து எழுதுவோம். அப்ப இதுதான் வந்து லாஸ்ட் ஒன்னோட ஆன்சர் இ. அப்ப இங்க நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா வந்திருக்குன்னு பாருங்க. 4 5 2 3 1 அப்ப இந்த ஆப்ஷன் தான் நமக்கு பாருங்க 4 5 2 3 1 அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் 8th சம் பாருங்க. A car moves at a uniform speed of x plus 30 km per hour. Find the distance covered by the car in y plus 2 hours. Hint: distance equal to speed into time. இப்போ இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு கார் வந்து x plus 30 km per hour speedல வந்து போயிட்டு இருக்கு. அது y plus 2 hoursல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஹிண்ட்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே நமக்கு கொடுத்துடுறாங்க. என்னன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட போறோம்னா ஸ்பீடும் டைமும் எடுத்து எழுத போறோம். அப்ப இந்த क्वेश्चनல இதுதான் வந்து ஸ்பீடு கொடுத்திருக்காங்க x plus 30 km per hour. அடுத்து டைம் எழுதிக்கலாம். டைம் ஈக்குவல் டு y plus 2 hour. அடுத்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்து எழுத போறோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். ஸ்பீடு வந்து x plus 30 இன்டு டைம் வந்து y plus 2. இந்த 2 பிராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். 2 பிராக்கெட்ஸ் கொடுத்தாங்கன்னா இது எப்படி மல்டிப்ளை பண்ணனும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த प्रीवियस சம்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ பாருங்க நாம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் டம் எடுத்துட்டு இந்த செகண்ட் பிராக்கெட் அப்படியே எடுத்து எழுதுறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க கூடிய செகண்ட் டம் எழுதிட்டு இந்த செகண்ட் பிராக்கெட் அப்படியே எடுத்து எழுதுறோம். இப்போ இந்த x கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது x / y xy கிடைக்கும். இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ். ஸோ பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் வரும். எக்ஸ் இன்ட்டு டூ வந்து எக்ஸ் டூன்னு எழுதக்கூடாது, டூ எக்ஸ்ன்னு எழுதணும். எப்பயுமே நம்பர் தான் வந்து ஃப்ரண்ட்ல எழுதணும், அப்புறமா பின்னாடி தான் வேரியபிள் எழுதணும். ஓகே இப்போ பாருங்க பிளஸ் இங்கேயும் பிளஸ் தான். பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 30 இன்ட்டு ஒய் வந்து 30y. அடுத்து பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 30 இன்ட்டு டூ வந்து 60. இப்போ இதில் ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கா பாருங்க. எதுவுமே லைக் டேர்ம் இல்லை. அப்ப இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்க ஆன்சருக்கு வந்து கண்டிப்பா கிலோமீட்டர் எடுத்து எழுதணும். ஓகே தட்ஸ் ஆல். தேங்க்யூ.